ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கத்திரி செடி வச்சேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த செடி பார்த்தீங்கன்னா பூ பூத்துருச்சு, காயும் காய்ச்சிருச்சு. சாமந்தி பூ செடி அந்த பக்கமாக இருக்குது, அது இருக்குது பாருங்கள். கத்திரி செடி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அந்த கத்திரி செடி வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அழகாக காய்ச்சிருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வச்ச செடி வந்து பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு செடி வைக்கும்போது அந்த செடி வந்து செத்து போயிடுமா, அது வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம வைப்போம். அது வச்சு அது வளர்ந்து அது காய் காய்க்கும் போது ரொம்பவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது போல் ஒரு சந்தோஷம்தான் இந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் சாமந்தி பூ செடியும் வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சாமந்தி பூ பூத்துருச்சு. மழையில் நினச்சி சேரில் பட்டுருந்ததுனால கலர் வந்து கம்மியாக இருக்குது. சாமந்தி பூ செடி பூத்துருச்சு, அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் காய்ச்சிருச்சு. மறுபடியும் நான் செடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த செடியை வந்து நாளைக்கு நான் வைக்க போகிறேன். அது மறுபடியும் காய்க்கும் போதும் சாமந்தி பூ பூக்கும் போதும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.